சிவபெருமானுக்கான கோவில்கள் நம் நாட்டில்தான் மிகவும் அதிகம். ஆனால் நம்முடைய நாட்டை தாண்டி மேலும் பல நாடுகளில் சிவபெருமானுக்கு கோவில்கள் உள்ளன. அப்படி நமது நாட்டை தாண்டி வெளிநாடுகளில் உள்ள புகழ்பெற்ற 5 சிவன் கோவில்களை பற்றி தெரிந்து கொள்வோம். பசுபதிநாத் கோவில். நேபாள நாட்டில் உள்ள காத்மாண்டுவில் அமைந்துள்ள இந்த சிவன் கோவிலானது உலகிலுள்ள மிகப்பெரிய கோவில்களில் ஒன்றாகும். பாக்நதி ஆற்றின் கரையில் இந்த கோவிலானது அமைந்துள்ளது. இங்குள்ள மூலவர் பசுபதிநாதர். இந்த கோவில் அரசன் 2 ஜெயதேவனால் கிபி 753 கட்டப்பட்டது. கோவிலின் உள் 1 மீட்டர் உயரத்தில் லிங்கம் உள்ளது. கோவிலானது கனசதுர வடிவில் மரங்களை கொண்டும் தாமிர மேற்கூரையில் தங்க முலாம் பூசப்பட்டும் கட்டப்பட்டுள்ளது. இக்கோவில் 4 முதன்மை வாயில்களை கொண்டுள்ளது. இவ்வாயில்கள் அனைத்துமே வெள்ளியால் செய்யப்பட்டவையாகும். கோயிலின் மேல் ஒரு தங்கத்தால் ஆன கலசம் உள்ளது. பசுபதிநாத் சிலையானது 6 அடி உயரத்தில் 6 அடி சுற்றளவில் கருங்கல்லால் செய்யப்பட்டிருக்கிறது. பிரம்மணன் கோவில். இந்தோனேஷியாவின் ஜாவா என்னுமிடத்தில் உள்ள இந்த கோவிலானது முக்கடவுளான சிவன், பிரம்மா மற்றும் விஷ்ணுவிற்காக கட்டப்பட்டுள்ளது. இந்த கோயிலானது 9 நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளது. சிவபெருமானின் ஆலயம் 5 பகுதிகளுடன் உள்ளது. நடுவில் ஒரு பகுதியும் 4 திசைகளில் 4 பகுதிகளும் கொண்ட இது மிகவும் பெரியது. 47 மீட்டர் உயரமும் 34 மீட்டர் அகலமும் உடையது. 3 மீட்டர் உயர சிவன் சிலை கொண்ட கிழக்கு பகுதி மத்திய பகுதியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. மற்ற 3 பகுதிகளிலும் துர்க்கை, ரிஷி, அகஸ்தியர் மற்றும் கணேசன் ஆகியோரின் சிலை உள்ளது. கடஸ்ராஜ் கோவில். பாகிஸ்தானில் உள்ள லாகூருக்கு அருகிலுள்ள பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள சக்வால் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த கோயில் மகாபாரத காலத்திலிருந்தே இருந்துள்ளது. இது ஒரு சிவன் கோவில். இதை ஒட்டியுள்ள புனித கோவில் குளம் தன் மனைவியின் இழப்பை ஒட்டி சிவபெருமான் உதிர்த்த கண்ணீர் துளிகளால் உருவானது என்ற நம்பிக்கை உள்ளது. இங்கு 7 சிறு கோவில்கள் உண்டு. முன்னேஸ்வரம் கோயில். முன்னேஸ்வரம் என அழைக்கப்படும் இந்த கோவில் இலங்கையில் உள்ள பழமையான சிவன் கோயில்களில் ஒன்று. இலங்கையின் வடமேற்கு பிரதேசத்தில் புத்தளம் மாவட்டத்தில் சிலாபம் என்ற நகரில் இருந்து கிழக்கே சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் சிலாபம் குருநாகல் வீதியில் முன்னேஸ்வரம் என்னும் கிராமத்தில் இக்கோவில் அமைந்துள்ளது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்பன முறையாய் அமைந்த இத்திருத்தலம் அழகேஸ்வரம் எனவும் அழைக்கப்படுகிறது. அருள்மிகு ராஜகாளியம்மன் கோவில். ஆயிரக்கணக்கான கண்ணாடி துண்டுகளால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த கோவில் பார்க்கவே படு பிரமிப்பாக இருக்கும். பளபளப்பாகவும் ஜொலிஜொலிப்பாகவும் காணப்படும் இந்த வித்தியாசமான கோவில் மலேசியாவின் ஜோஹர் பக்ரு மாநிலம் ஜலான் தெப்ரு என்ற இடத்தில் உள்ளது. 1922 இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது. இங்கு சிவபெருமான் வீற்றிருக்கும் மண்டப விதானத்தில் 3 லட்சம் ருத்ராட்ச மணிகள் பதிக்கப்பட்டுள்ளன. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.